நான் கூட எனக்கு வம்பு எதிர்த்தேன். ஆனால் இந்த இரண்டு புலிக்குட்டிகளும் உள்ளே போய் நுழைந்து அங்கே கர்ஜித்து சத்தம் பேசி ரகசியம் சொல்லுங்க. நான் 8வது படிக்கிற வரையில், காட்பாடியில படிக்கிற வரையில் அப்படிதான் கிளாஸுக்கு போவேன். அமைச்சராக இருக்கலாம், பொதுச் செயலாளராக இருக்கலாம், அவனை திமுக வாக்கிய ஊர். சுனில்குமார் அவர்கள் நான் சுருக்கமாக சொன்னால் என் கையில் இருக்கிற போர் வாளுக்கு சமமானவன் என்று நான் சொல்கிறேன். காரணம், அந்த பக்தி, அதே நேரத்திலே சொன்ன வேலை செய்கிற பண்பாடு, இவை வெற்றிருக்கிறவர். இன்னொரு படி நான் மேலே போகிறேன். இன்றைக்கு நான் அமைச்சராக எம்எல்ஏவாக இருக்கிறேன் என்றால் இரண்டு பேருக்கு இந்த கூட்டத்தில் நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று, அவரோடு சேர்ந்து சுனில்குமார். என்ன காரணம் என்று கேட்பீர்கள். ஓட்டு எண்ணுகிற பொழுது நமக்கு வந்த ஓட்டு எல்லாம் அவர்கள் ஓட்டு என்று தூக்கி தூக்கி போட்டு விட்டு போனாங்க. நான் உள்ளே போகவில்லை, நான் வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி ஒரு திருட்டுத்தனத்தை விட்ட பிறகு அந்த இடத்தில் எப்படியாவது அவர்கள் ஜெயித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். நான் கூட எதுக்கு வம்பு எதிர்த்தேன். ஆனால் இந்த இரண்டு புலிக்குட்டிகளும் உள்ளே போய் நுழைந்து அங்கே கர்ஜித்து சத்தம் பேசி அதற்கு பிறகு தபால் ஓட்டுகளை எண்ண வைத்து அதில் பெருவாரியான ஓட்டுகள் நமக்கு உண்டு என்பதை நிரூபித்து என்னை வெற்றி வீரனாக அந்த அழைத்து தேர்ந்தவர்கள் பன்னீராஜும் நம்முடைய துணைக்குமார். நான் உள்ளபடியே சொல்லுகிறேன், அந்த ரெண்டு பேரும் இல்லாவிட்டால் நான் உள்ளே போயிருக்க மாட்டேன். எனக்கு அப்படி எனக்கு அப்பொழுதும் எண்ணுகிற இடத்தில் உள்ளே போக மாட்டேன். என் நெஞ்சில் இருக்கிற வரையில் அவருடைய நினைவு இருக்கும், நன்றி இருக்கும். அந்த நன்றியை நான் இங்கே வெளிப்படுத்தியாக வேண்டும். மூன்றாவதாக, ஒன்று, இன்றைக்கு நான் திமுக கழகத்தின் பொதுச் செயலாளர். 2 கோடி மக்கள் இருக்கிற கட்சி திமுக, அந்த திமுகவில் அண்ணா பொதுச் செயலாளராக இருந்தார், நாவலர் பொதுச் செயலாளராக இருந்தார், பேராசிரியர் பொதுச் செயலாளராக இருந்தார், அதை அடுத்து 4வது துரைமுருகனாகிய நான் பொதுச் செயலாளராக இருந்தேன். காரணம், என்னை அந்த இடத்துக்கு உருவாக்கியவர்கள் நீங்கள். காட்பாடி தொகுதி மக்கள் திருப்பி திருப்பி ஓட்டு போட்டு 13 தரம் நின்று 2 தரம் சாவுக்கு நோவுக்கு போக மீதி நேரத்தில் எல்லாம் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள். எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள், தொகுதியிலேயா இத்தனை நேரம் நிற்பதென்று. நான் நின்றிருக்கிறேன், என்றைக்கும் என்னுடைய தொகுதி காட்பாடிதான் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எனவே நான் இவ்வளவு சொல்லு பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்துக்கு வந்திருக்கிறேன் என்றால், நான் திமுக ஆனது இந்த கழிஞ்சூரால் தான். ரகசியத்தை சொல்லுங்கள், நான் 8வது படிக்கிற வரையில், காட்பாடியில படிக்கிற வரையில் நெத்தி நிறைய திருநீர் இட்டு நடுவில் ஒரு குங்கும போட்டு வச்சு அப்படிதான் கிளாஸுக்கு போவேன். ஆனால் எங்களுக்கு வாரத்தில் 2 நாள் டிராயிங் கிளாஸ், டிராயிங் மாஸ்டர் சுப்பிரமணியம் இந்த ஊரை சார்ந்தவர். முதல்ல வந்த உடனே என்னடா மேகம் கூடி இருக்குன்னு சொல்லுவார், மழை பெய்யுமான்னு கேட்பார். இந்த பட்டடிச்சிருக்க என்னடா லாபம், திருநீரால் என்னடா லாபம், பட்டடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லுவார். எனக்கும் அவருக்கும் வாதம் நடந்து என்னை முள்ள குங்கும புட்டு அழிக்க வச்சார், அவர் திருநீர் அழிக்க வச்சார். கடைசியில் என்னை திமுக வாக்கியவர் என் அன்று மதிப்புக்குரிய என்னுடைய டிராயிங் மாஸ்டர் சுப்பிரமணியன் தான். அவர்தான் என்னை திமுக ஆக்கினார் என்பதை இந்த மேடையில் இந்த ஊரில் சொல்வதற்கிறேன். எனவே துரைமுருகன் அமைச்சராக இருக்கலாம், பொதுச் செயலாளராக இருக்கலாம், அவனை திமுக வாக்கிய ஊர் இந்த கழிஞ்சூர் என்பதை நான் நன்றி உணர்வோடு சொல்கிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.